ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக இயல் ஆறில் இருக்க ஒரு மூணு டாபிக் வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதாவது இயல் ஆறில் ஐந்தாவது டாபிக் பாய்ச்சல், அடுத்ததாக இயல் ஆறு அதில் ஆறாவது டாபிக் அகப்பொருள் இலக்கணம், இயல் ஆறில் ஏழாவது டாபிக் திருக்குறள். ஸோ இந்த மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு அதில் ஐந்தாவது டாபிக் பாய்ச்சல். ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்க நூல் வெளியே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தங்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் சா கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளார். 150 மேற்பட்ட சிறுகதைகளையும் 11 மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க நூல் வெளி வந்து இதோட முடியுது. அடுத்ததாக இந்த டாப்பிக்கில் இருக்க 8 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 8 கொஸ்டினுக்கு அப்புறமா அடுத்த டாபிக் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர், தங்கையின் மீது நான்கு கண்கள். பாய்ச்சல் என்னும் சிறுகதை தங்கையின் மீது நான்கு கண்கள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததாக கொஸ்டின் 2, பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர். ஆன்சர், சா கந்தசாமி. பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் சா கந்தசாமி. அடுத்ததா கொஸ்டின் 3, சா கந்தசாமியின் மாவட்டம் டேஸ் ஊர் டேஸ். ஆன்சர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை. சா கந்தசாமியின் மாவட்டம் நாகப்பட்டினம், ஊர் மயிலாடுதுறை. சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? ஆன்சர், சுடுமண் சிலைகள். சா கந்தசாமி சுடுமண் சிலைகள் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார். அடுத்ததா கொஸ்டின் 5, சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம். ஆன்சர், சாயாவனம். சா கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் சாயாவனம். அடுத்ததா கொஸ்டின் 6, பொருத்தி காட்டுக சா கந்தசாமியின் படைப்புகள். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 4, 1, 3, 2. தங்கையின் மீது நான்கு கண்கள் அதற்கு என்ன வரும் அப்படின்னா சிறுகதை தொகுப்பு. விசாரணை கமிஷன் அதற்கு என்ன வரும் அப்படின்னா சாகித்ய அகாதமி. சுடுமண் சிலைகள் அதற்கு என்ன வரும் அப்படின்னா அனைத்துலக விருது. சூரிய வம்சம், ஸோ அது வந்து புதினம். அடுத்ததாக கொஸ்டின் 7, பாய்ச்சல் கதையில் இடம் பெறுபவர். ஆன்சர், அனுமார். பாய்ச்சல் கதையில் இடம் பெறுபவர் அனுமார். அடுத்ததா இந்த டாப்பிக்கில் இருக்க லாஸ்ட் 8வது கொஸ்டின், சா கந்தசாமியின் சாகித்ய விருது பெற்ற நூல். ஆன்சர், விசாரணை கமிஷன். சா கந்தசாமியின் சாகித்ய விருது பெற்ற நூல் விசாரணை கமிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் வந்து இதோட முடியுது. அடுத்ததா நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இயல் ஆறு அதில் ஆறாவது டாபிக் அகப்பொருள் இலக்கணம். கொஸ்டின் 1, கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியான விடை வரிசையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஈதா சரியான விடை. 3, 5, 1, 2, 4. குறிஞ்சி அதற்கு என்ன வரும் அப்படின்னா சிறுகுடி. முல்லை அதற்கு என்ன வரும் அப்படின்னா பாடி, சேரி. மருதம் அதற்கு என்ன வரும் அப்படின்னா பேரூர், மூதூர். நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா பட்டினம், பாக்கம். பாலை அதற்கு என்ன வரும் அப்படின்னா குறும்பு. அடுத்ததா கொஸ்டின் 2, பொருத்தமான விடை வரிசையை கண்டறிக. ஆப்ஷன் ஆதா சரியான விடை. 4, 3, 2, 5, 1. குறிஞ்சி அதற்கு என்ன வரும் அப்படின்னா அருவி நீர், சுனை நீர். முல்லை அதற்கு என்ன வரும் அப்படின்னா காட்டாறு. மருதம் அதற்கு என்ன வரும் அப்படின்னா மணைக்கிணறு, பொய்கை. நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா மணற்கிணறு, உவர்கழி. லாஸ்ட் ஒன் பாருங்க, பாலை அதற்கு என்ன வரும் அப்படின்னா வற்றிய சுனை கிணறு. ஸோ இதெல்லாம் என்ன சம்பந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் அந்தந்த நிலப்பகுதியில் இருக்க நீர்நிலைகள். அடுத்ததா கொஸ்டின் 3, பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் இ தான் பொருந்தாதது. நெய்தல் திணை நிற்கு, ஸோ அது பொருந்தாதது. ஸோ இதில் வந்து உணவுப் பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து திணை வந்து எந்த நிலத்திற்கு வரும் அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்கு வரும். நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா நெய்தல் ஃபஸ்ட்டு என்ன, கடலும் கடல் சார்ந்த இடங்கள். ஸோ கடலில் என்ன கிடைக்கும், மீன் கிடைக்கும். ஸோ உணவுப் பொருள் வந்து மீன் வரும். ஸோ இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் இ தான். அடுத்ததா கொஸ்டின் 4, முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுதினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஆதா சரியான விடை. கார்காலம், முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். அடுத்ததா கொஸ்டின் 5, ஐந்திணைகளுக்கு உரியன. ஆன்சர், மூன்றும் சரி.
ஐந்திணைகளுக்கு உரியன முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் மூன்றும் சரி. அடுத்ததா க்வெஸ்சன் 6, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 4321. குறிஞ்சி அதற்கு என்ன வரும்? மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். அடுத்ததா க்வெஸ்சன் 7, மணலும் மணல் சார்ந்த இடமும் எத்தினைக்கு உரியது? ஆன்சர் பாலை. மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலைத்திணைக்கு உரியது. அடுத்ததா க்வெஸ்சன் 8, பொழுது எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2, பொழுது 2 வகைப்படும். அவை பெரும்பொழுது சிறும்பொழுது என 2 வகைப்படும். அடுத்ததா க்வெஸ்சன் 9, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 4321. கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. ஸோ குளிர்காலம் என்ன வரும்? கார்த்திகை மாதம் குளிராக இருக்கும். ஸோ அது மறக்காதீங்க, கார்த்திகை வந்து குளிர்காலம். முன்பனிக்காலம் மார்கழி தை, முன்பனிக்காலம் மார்கழி தை, பின்பனிக்காலம் மாசி பங்குனி. அடுத்ததா க்வெஸ்சன் 10, இளவேநீர் காலத்துக்குரிய மாதங்கள். ஆன்சர் சித்திரை வைகாசி. இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி. அடுத்ததா க்வெஸ்சன் 11, ஆனி ஆடி முதலான மாதங்கள். ஆன்சர் முதிர்வேநீர் காலம். ஆனி ஆடி முதலான மாதங்கள் முதிர்வேநீர் காலம். அடுத்ததா க்வெஸ்சன் 12, பொருத்தி காட்டுக. ஆன்சர் 4321. காலை அதற்கு என்ன வரும் அப்படின்னா, காலை 6 மணி முதல் 10 மணி வரை. நண்பகல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா, காலை 10 மணி முதல் 2 மணி வரை. ஏற்பாடு அதற்கு என்ன வரும் அப்படின்னா, பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. மாலை அதற்கு என்ன வரும் அப்படின்னா, மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. அடுத்ததா க்வெஸ்சன் 13, இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள சிறுபொழுது. ஆன்சர் யாமம். இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை உள்ள சிறுபொழுது யாமம். அடுத்ததா க்வெஸ்சன் 14, வைகறைக்குரிய கால நேரம். ஆன்சர் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. வைகறைக்குரிய கால நேரம் இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. அடுத்ததா க்வெஸ்சன் 15, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 2143. குறிஞ்சி அதற்கு என்ன வரும்? குளிர்காலம் முன்பனிக்காலம், முல்லை கார்காலம், மருதம் நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா 6 பெரும்பொழுதுகள், பாலை அதற்கு வந்து இளவேனில் முதுவேனில் பின்பனி. அடுத்ததா க்வெஸ்சன் 16, நண்பகல் எத்தினைக்குரிய சிறுபொழுது? ஆன்சர் பாலை. நண்பகல் பாலைத்திணைக்குரிய சிறுபொழுது. அடுத்ததா க்வெஸ்சன் 17, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 3412. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் அதற்கு என்ன வரும்? வைகரை. நெய்தல் அதற்கு என்ன வரும்? ஏற்பாடு. அடுத்ததா க்வெஸ்சன் 18, திணைகளுக்குரிய தெய்வத்தை பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 5 4 3 2 1. குறிஞ்சி முருகன், அதாவது குறிஞ்சி என்ன, மலை. மலையில் யார் இருப்பா? முருகன் இருப்பார். ஸோ மலையும் மலை சார்ந்த இடத்துல வந்து முருகன் இருப்பார். ஸோ குறிஞ்சிக்கு முருகன். முல்லைக்கு திருமால், மருதம் அதற்கு வந்து இந்திரன், நெய்தல் அதற்கு வந்து வருணன், பாலை அதற்கு வந்து கொற்றவை. அடுத்ததா க்வெஸ்சன் 19, திணைகளுக்குரிய மக்களை பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் இ தான் சரியான விடை, 1 2 3 4 5. வெற்பன் குறிஞ்சி, தோன்றல் முல்லை, ஊரன் மருதன், சேர்ப்பன் நெய்தல், எயினர் பாலை. அடுத்ததா க்வெஸ்சன் 20, பொருத்தி காட்டுக. ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 5 4 3 2 1. புலி குறிஞ்சி, மான் முல்லை, எருமை மருதம், முதலை நெய்தல், வலியிழந்த யானை பாலை. அடுத்ததா க்வெஸ்சன் 21, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 5 4 3 2 1. குறிஞ்சி காந்தல், முல்லை தோன்றி, மருதம் அதற்கு என்ன வரும் அப்படின்னா தாமரை செங்கழு நீர், நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா தாழை, பாலை அதற்கு என்ன வரும் அப்படின்னா குறவம் பாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்தந்த நிலத்துக்குரிய பூக்கள். அடுத்ததா க்வெஸ்சன் 22, பொருத்தி காட்டுக.
ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 1, 2, 3, 4, 5. குறிஞ்சி அகில் வேங்கை, முல்லை கொன்றை காயா, மருதம் அதற்கு என்ன வரும் அப்படின்னா காஞ்சி, நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா புன்னை ஞாழல், பாலை அதற்கு என்ன வரும் அப்படின்னா இழுப்பை. இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்தந்த நிலத்திற்குரிய மரங்கள். அடுத்ததாக க்வெஸ்சன் 23, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 4, 2, 3, 1, 5. குறிஞ்சி அதற்கு என்ன வரும் அப்படின்னா கிளி மயில், முல்லை அதற்கு என்ன வரும் அப்படின்னா காட்டுக்கோழி மயில், மருதம் அதற்கு என்ன வரும் அப்படின்னா நாரை நீர்க்கோழி அன்னம், நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா கடற்காகம், பாலை அதற்கு என்ன வரும் அப்படின்னா புறா பருந்து. அடுத்ததாக க்வெஸ்சன் 24, விலரி யாழ் எத்தினைக்கு உரியது? ஆன்சர் நெய்தல். விலரி யாழ் நெய்தல் திணைக்கு உரியது. அடுத்ததாக க்வெஸ்சன் 25, பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 5, 4, 3, 2, 1. குறிஞ்சி அதற்கு என்ன வரும் அப்படின்னா தொண்டகம், முல்லை அதற்கு என்ன வரும் அப்படின்னா ஏறு கோட்பறை, மருதம் அதற்கு என்ன வரும் அப்படின்னா மணமுழா, நெய்தல் அதற்கு என்ன வரும் அப்படின்னா மீன் கோட்பறை, பாலை அதற்கு வந்து துடி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்தந்த திணைக்குரிய பறை வகைகள். பறை என்பது இசைக்கருவி. அடுத்ததாக க்வெஸ்சன் 26, செவ்வழிப்பண், பஞ்சிரப்பண் முதலியவற்றுக்குரிய திணைகள் முறையே? ஆன்சர் நெய்தல் பாலை. செவ்வழிப்பண் அதற்கு வந்து நெய்தல், பஞ்சிரப்பண் அதற்கு வந்து பாலை. பண் என்பது இசையின் அடிப்படை வடிவம். அடுத்ததாக இந்த டாப்பிக்கில் இருக்க லாஸ்ட் 27வது க்வெஸ்சன், முல்லை நில மக்களின் உணவுப் பொருள்கள். ஆன்சர் வரகு சாமை. முல்லை நில மக்களின் உணவுப் பொருள் வரகு சாமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. ஸோ இந்த டாபிக் பார்க்கும்போது எல்லாமே போர்த்திக்காக வந்திருக்கும். ஸோ என்னென்ன ஒரு கன்ஃபியூஷனாக இதுக்கு அது வருமா அதுக்கு இது வருமா சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் லாஸ்ட் வரை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா அதற்குண்டான தீர்வு வந்து ஒரு PDF வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இந்த 27 க்வெஸ்சனுக்கும் அந்த PDF-ல விளக்கம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். 6, அதில் 7வது டாபிக் திருக்குறள். ஸோ இந்த டாப்பிக்கில் மொத்தமாக எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 8 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள், இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்த சொல்லே மறுபடியும் வந்து பொருள் தரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. பொருள் அல்லாரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள், இக்குறளில் பயின்று வரும் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்ததாக க்வெஸ்சன் 2, குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை, இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஓமை அணி. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவன் ஒரு செயலை செய்வது மலைமேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. ஒரு செயலை வந்து இன்னொரு செயலுடன் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஓமை அணி. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை, இக்குறளில் பயின்று வரும் அணி, ஓமை அணி. அடுத்ததாக க்வெஸ்சன் 3, இன்மையின் இன்னாதியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது, இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. வந்த சொல்லே மறுபடியும் வந்து பொருள் தருமேயானால் அதற்கு என்ன பெயர் சொல்லியிருக்கேன், சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இன்மையின் இன்னாதியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது, இக்குறளில் பயின்று வரும் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்ததாக க்வெஸ்சன் 4, மக்களை போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில், இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஓமை அணி. ஸோ இப்படிலாம் வந்துச்சுன்னா சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா போல போல் அப்படின்னா வந்துச்சுன்னா ஓமை அணி. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாறு யாம் கண்டத்தில், இக்குறளில் பயின்று வரும் அணி, ஓமை அணி. அடுத்ததாக க்வெஸ்சன் 5, தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான், இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் வஞ்சக புகழ்ச்சி அணி. வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா வஞ்சுவது போல் புகழ்வது. தேவர் அனைவர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான், இக்குறளில் பயின்று வரும் அணி, வஞ்சக புகழ்ச்சி அணி. அடுத்ததாக க்வெஸ்சன் 6, சொல்லா பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ், இக்குறளில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஓமை அணி.
சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னல போல் போல அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஓமை அணி. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல், கொல்ல பயன்படும் கீழ் இக்குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. அடுத்ததாக க்வெஸ்சன் 7, திருக்குறளில் உள்ள அதிகாரம். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. அடுத்ததா லாஸ்ட் 8th க்வெஸ்சன், விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுவரின் குடி. ஆன்சர், உயர்ந்து விளங்கும். விடாமுயற்சி சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுவரின் குடி உயர்ந்து விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயல் 6 டாபிக் வந்து இதோட முடியுது. அடுத்ததாக இயல் 7 டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எதனா சந்தேகம் என இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கு உண்டான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.